இன்ஷால்லா வருகின்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய இரு நாட்களும் ஆஷரா நோன்பு நோக்க வேண்டிய நாள்கள் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய புனித மாதங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். புனித மாதமும் கண்ணியமும். போர் செய்ய அனுமதி இல்லை. முஹரம் மாதம் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகும். அதனால்தான் இந்த மாதத்தில் போர் கூட செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு தடை செய்து உள்ளான். இவற்றில் போர் புரிந்து உங்களுக்கு நீங்களே தீங்களித்துக் கொள்ள வேண்டாம். இந்த மாதங்களில் பாவங்களை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும். இமாம் இப்னு கசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த புனித மாதங்களில் பாவம் புரிவது மற்ற மாதங்களில் செய்கின்ற பாவத்தை விட மோசமானதாகும். எப்படி மற்ற இடங்களில் செய்கின்ற பாவத்தை விட புனித மக்கா எல்லைக்குள் செய்கின்ற பாவம் பல மடங்கு மோசமானதோ அது போல. ஆரம்ப காலத்தில் மக்கள் மாதங்களுக்கு முக்கியத்துவம் எதுவும் கொடுக்காமல் முன்னும் பின்னுமாக மாற்றிக்கொண்டு இருந்தார்கள். அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள். அரபிகள் போல மற்ற சமுதாயங்களிடமும் சரியான கணக்கு இல்லை. நிலா வளர்வதையும் தேய்வதையும் வைத்து மிக எளிதாக மாதங்களை கணக்கிட வழி செய்த அல்லாஹ் அதன் சரியான எண்ணிக்கையை 12 என்று அறிவித்து பெரிய குழப்பத்தை ஒழித்தான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டுக்கு 12 தான். இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் சிறப்புற்றவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே இவற்றில் நீங்கள் போர் புரிந்து உங்களுக்கு நீங்களே தீங்களித்துக் கொள்ள வேண்டாம். எனினும் இணை வைத்து வணங்குபவர்களில் எவரேனும் உங்களுடன் போர் புரிந்தால் அவ்வாறே நீங்களும் அவர்கள் அனைவருடனும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இரு அச்சமுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்பதே ஆகும். சிறப்பு மிக்க ஆஷுரா நோன்பு இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் பிறை 9-10 நோன்பு நோற்க வேண்டும். இந்த நோன்பு சுன்னாவாகும். தமிழகத்தில் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய இரு நாட்களும் ஆஷரா நோன்பு நோக்க வேண்டிய நாள்கள் ஆகும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வைக்க முயற்சி செய்யுங்கள். குறைந்தது ஒரு நோன்பாவது வைக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நாம் அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.